हेलो फ्रेंड्स एल्लारुक्कुम वणक्कम नम्मளோட சேனல் TNPSC மேக்கிங் சேஞ்ச்ல இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது BA ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கணும் அப்படினா என்னென்ன மாதிரியான எலிஜிபிலிட்டிலாம் உங்ககிட்ட இருக்கணும் அப்படினு சொல்லிட்டு தாங்க அழகா தெரிஞ்சுக்க போறோம். சோ நீங்க இப்போ BA ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கணும் அப்படினு சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படினா மினிமமா என்னென்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன்லாம் உங்ககிட்ட இருந்தா உங்களால BA ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து படிக்க முடியும் அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க +1 அண்ட் +2ல என்ன குரூப்ப சாய்ஸ் பண்ணி படிச்சிருந்தீங்க அப்படினா உங்களால BA ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க +2 பப்ளிக் எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கணும் ஃபார் BA ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நீங்க காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா காலேஜ்ல என்னென்ன மாதிரியான ஒரு அட்மிஷன் ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க, நீங்க எப்படி காலேஜ்ல அப்ளை பண்றது அப்படின்ற டீடைல்ஸும் நம்ம அழகா தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம BA ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நீங்க படிக்கணும் அப்படின்னா ஓவராலா வந்து எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஆகும், கவர்மெண்ட் காலேஜ்ல எவ்வளவு ஃபீஸ் ஆகும், பிரைவேட் காலேஜ்ல எவ்வளவு ஃபீஸ் ஆகும், எந்த மாதிரியான ஒரு காலேஜ்ல வந்து ஃபீஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்றதையும் ரொம்பவே அழகா சூப்பரா நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். BA ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டியூரேஷன் பிளஸ் அது மட்டும் இல்லாம BA ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குமா கஷ்டமா இருக்குமா குட்டி குட்டியான இன்ஃபர்மேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோட எண்ட்ல கொடுத்துருக்கோம். சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ அண்ட் உங்க எல்லாருக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்கும். BA ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஷார்ட் ஃபார்மில் வந்து யூஜி டிகிரி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இப்போ BA ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா குறைஞ்சபட்சம் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு +1 அண்ட் +2 வந்து கண்டினியூவாக வந்து படிச்சிருக்கணும். மினிமமாக வந்து 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து BA ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ரொம்பவே அழகாக ஜாயின் பண்ணலாம். +2ல நீங்கள் என்ன குரூப் எடுத்திருந்தா BA ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனி குரூப், எந்த குரூப்பாக வேணா இருக்கலாம் ஓகேங்களா. நீங்கள் ஆர்ட்ஸ் குரூப்பாக இருக்கலாம், சயின்ஸ் குரூப்பாக இருக்கலாம், காமர்ஸ் குரூப்பாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த குரூப்பாக வேணால் எடுத்து படிச்சிருக்கலாம். ஸோ உங்கள் எல்லாராலையும் வந்து பார்த்தீங்கன்னா BA ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ரொம்பவே அழகாக ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து ஜாயின் பண்ண முடியும். ஒரு சில நண்பர்கள் வந்து நம்ம இதுக்கு முன்பாக BSc ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு வந்து வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு கேட்டிருந்தாங்க நான் வந்து மேக்ஸ் குரூப் படிக்கல, ஸோ என்னால் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து படிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம BA ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு அழகாக சொல்லிட்டு இருக்கோம். ஸோ BA ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் +1 அண்ட் +2ல மேக்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருந்தாலும் படிக்க முடியும். மேக்ஸ் குரூப் எடுத்து படிக்காமல் மேக்ஸ் இல்லாத ஒரு குரூப்பை நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களாலையும் படிக்க முடியும் ஓகேங்களா. அதுதான் நம்ம அழகாக செப்பரேட் செப்பரேட்டாக வந்து சொல்லிட்டோம். நீங்கள் ஆர்ட்ஸ் குரூப்பாக இருக்கலாம், காமர்ஸ் குரூப்பாக இருக்கலாம், சயின்ஸ் குரூப்பாக கூட இருக்கலாம், ஆல்சோ மேக்ஸ் குரூப் அல்லது மேக்ஸ் இல்லாத குரூப், எந்த குரூப்பாக இருந்தாலும் ரொம்பவே அழகாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா BA ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஜாயின் பண்ணி படிக்க முடியும், எல்லாராலையும் முடியும் ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் வந்து +2 பப்ளிக் எக்ஸாமில் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து BA ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஓவராலாக வந்து 55% வந்து நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க உங்களுடைய +2 எக்ஸாமில். இன் பப்ளிக்கில் வந்து நீங்கள் 55% வந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னா தாராளமாக உங்களால் BA ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் மார்க் எலிஜிபிலிட்டியை வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நீங்கள் 55 எபோவாக எவ்வளோ வேணால் எடுத்துருக்கலாம், 60, 70, 80, 90 இந்த மாதிரி எவ்வளோ பர்சன்டேஜ் வேணால் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். மினிமமாக காலேஜில் வந்து எவ்வளோ பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 55 எபோவாக எடுத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. ஸோ காலேஜில் என்ன மாதிரியான ஒரு அட்மிஷன் ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நீங்கள் இப்போ +2 முடிச்சிட்டீங்க, நான் எப்படி வந்து BA ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் எந்த காலேஜில் வந்துட்டு BA ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றீங்களோ அந்த காலேஜ் போயிட்டு BA ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து வாங்கிக்கோங்க. வாங்கி அழகாக ஃபில் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து எந்த விதமான இன்கம்ப்ளீட்டும் இருக்கக்கூடாது, எந்த விதமான அடித்தல் திருத்தலும் இருக்கக்கூடாது ஓகேங்களா. ரொம்ப அழகாக நீட்டாக ஃபில் பண்ணிவிட்டு அவங்க கேட்டிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பி எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அழகாக அட்டாச் பண்ணுங்கள். உங்களுடைய மார்க் ஷீட் ஜெராக்ஸ் கேட்டிருப்பாங்க அண்ட் உங்களுடைய ஸ்கூல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இது மாதிரி அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் இந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் அழகாக வந்து நீங்கள் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா அப்ளிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு சில காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சம் காலேஜஸில் வந்துட்டு மெரிட் பேஸ்டு செலெக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. மெரிட் பேஸ்டு செலெக்ஷன்னா ஒன்றுமே இல்லைங்க, உங்களுடைய +2ல நீங்கள் ஸ்கோர் பண்ண பப்ளிக் எக்ஸாமோட மார்க்கை பேஸ் பண்ணி செலெக்ஷன் பண்ணுறாங்க. சம் ஆஃப் த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க ஃபார் BA ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்களுக்கு. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீங்கள் ஸ்கோர் பண்ணக்கூடிய மார்க் ப்ளஸ் உங்களுடைய +2 எக்ஸாமோட பப்ளிக் மார்க், ஸோ இந்த ரெண்டு மார்க்கையும் கம்பைன் பண்ணி ஹையஸ்ட்டாக வரக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காலேஜில் வந்து சீட் கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ சிம்பிளான ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் தான், எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக சீட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பெஸ்ட் விஷஸ் டு ஆல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தம்பி பாப்பாவுக்குமே வாழ்த்துக்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்து பிஏ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஓவராலாக எவ்வளோ ஃபீஸ் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 5000 அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 வரைக்கும் வந்து பிஏ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக படித்து முடிக்கிறதுக்கு வந்து ஆகுங்க. ஆவரேஜாக சொல்லணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 25,000 வந்து ஆகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஏ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ பிஏ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து மொத்தமாக படித்து முடிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும், அதாவது பிஏ ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட டியூரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 வந்து ஆகும் நீங்கள் இந்த டிகிரியை கம்ப்ளீட் பண்ணி படித்து முடிக்கிறதுக்கு, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபீஸ் கால்குலேட்டர் வந்து நீங்கள் டோட்டலாக வந்து 3 கம்பைன் பண்ணிக்கோங்க. எல்லா காலேஜுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபீஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. இப்போ சொல்லியிருக்கக்கூடிய நம்ம இந்த 5,000 to 1,00,000 ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய ஆவரேஜான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இது நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய காலேஜை பொறுத்து ஒரு சில அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம், கொஞ்சம் டிக்ரீஸும் ஆகலாம், ஓகேங்களா? ஸோ எல்லா காலேஜுக்கும் ஒரே மாதிரி ஃபீஸ் இருக்காது, நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய காலேஜில் கொஞ்சோண்டு டிஃப்ரெண்ட் வந்து இருக்கும். நீங்கள் வந்து என்னால் இந்த அளவுக்கு வந்து ஃபீஸ் பே பண்ண முடியாது, ஸோ கம்மியான ஃபீஸில் வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல காலேஜ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இருக்குது. ஒரு சூப்பரான பிஏ ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு ரொம்ப நல்ல கோச்சிங் தரக்கூடிய உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கக்கூடிய ஆல்சோ உங்களுடைய ஊர்லேயே இருந்துச்சு அப்படின்னா ஒரு செம்மையான கவர்மெண்ட் காலேஜ் சூஸ் பண்ணி படிங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் உங்களுடைய ஃபேமிலிக்கு சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் மோர் அப்டேட் வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜில் சூஸ் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஓகேங்களா? ஸோ காலேஜ் சூஸ் பண்ணுறது உங்களுடைய விருப்பம் அண்ட் உங்களுடைய ஃபேமிலியோட விருப்பம். நம்ம வந்து சொன்னது காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுடைய ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அதை உடனே ஃபாஸ்ட்டாக கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுடைய கமெண்ட்டுக்கு நம்ம ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ரிப்ளை கொடுக்குறோம். ஸோ பிஏ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து படிக்கிறது ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான குரூப்புங்க, ஃப்யூச்சரில் வந்து நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் குரூப். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டைமில் நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணக்கூடிய ஒரு குரூப்பு. ஸோ அதனால் நீங்கள் பிஏ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா தாராளமாக படிக்கலாம், நல்லாவே இருக்கும், நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய விஷயத்தை வந்து கற்றுக்க முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான அண்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு குரூப்ஸு. ஃப்யூச்சரில் நிறைய விதமான பார்த்தீங்கன்னா கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஃபார் பிஏ ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம், ஸோ கமெண்ட் பாக்ஸ் போய்ட்டு லிங்க்கை டச் பண்ணி பாருங்கள், தெரிஞ்சிக்கலாம், ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வீடியோவோட டைட்டிலை டச் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் லிங்க்ஸ் வந்து வரும், என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே சூப்பராக தெரிஞ்சிக்க முடியும், ஓகேங்களா? வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இவ்வளோ நேரம் பேசியிருக்கோம், ஸோ மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் போகிற பசங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், தம்பி பாப்பாவுக்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10th முடிச்சுட்டு இப்போ தான் ப்ளஸ் ஒன் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரே ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. ஃப்யூச்சரில் வந்து அவங்க பிஏ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா என்ன குரூப் எடுக்கணும், எவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் அவங்க இப்போவே தெரிஞ்சுக்கிட்டு ஸோ கொஞ்சம் கவனமாக படிப்பாங்க. இப்போ ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்க பசங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், தம்பி பாப்பாவுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுடைய ரிலேட்டிவ் பசங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கிளாஸ்மேட் பசங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கேயோ ஒருத்தவங்க யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுறது. நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சகப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. பக்கத்திலே வரக்கூடிய பெல் சிம்பலையும் டச் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான எஜுகேஷன் அண்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஜாப் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். எல்லா விதமான ஜாப் டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம், எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாமோட நியூ அப்டேட்ஸும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ thank you friends, take care, bye.